ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொபைலில் இருக்கிற 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து ஜிபோர்டு யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜிபோர்டில் வந்து நம்ம ஜிபோர்டோட கூகுள் கீபோர்டில் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன் எடுக்கிறோம். எடுத்த உடனே நமக்கு இங்கே வந்து டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிக்ஷனரியில் பர்சனல் டிக்ஷனரிங்கிறத கிளிக் பண்ணுறோம். அதில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படி நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ மேலே ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறோம். இது நம்ம ஒரு ஷார்ட்கட் வேர்டை வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னோடய சேனல் நேம் வந்து இப்போ யாருக்காவது நீங்கள் டெக்ஸ்ட் ரெகுலராக ஒரே டெக்ஸ்ட்டை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் ஒரு எந்த ஷார்ட்கட் கீ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆகிடும். ஒவ்வொரு டைம் நம்ம டைப் பண்ணுங்கிறது தேவையில்லை. இப்போ R&D W கொடுத்துட்டேன். நான் எனக்கு Rங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணாவே இது எனக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அதே மாதிரி அட்ரஸை நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய அட்ரஸ் இருக்குது அப்படின்னா நம்பர் கொடுத்துக்குங்க, டோர் நம்பர், ஸோ எந்த ஸ்ட்ரீட்டு, ஸோ அந்த ஸ்ட்ரீட்டை கொடுத்துக்குங்க. ஸோ அட்ரஸ் நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு நமக்கு ஷார்ட்கட்டாக என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா ADDன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ரெண்டு உங்களுக்கு சேவிங் ஆகிடும். இப்போ பேக்கில் போயிட்டு நீங்கள் நார்மலாக எல்லாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணுறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்டு வந்து, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து R அப்படிங்கிறத டைப் பண்ணோன்னே இங்கே எனக்கு R&D Tamil TVன்னு வந்துச்சு பாருங்க. நான் இதை கொடுத்துட்டு நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அட்ரஸ் யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா ADDன்னு கொடுத்துட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அட்ரஸ் டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் கொடுத்துட்டு ஓகே சென்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இது வந்து டிக்ஷனரியில் நமக்கு என்ன காமன் வேர்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோமோ அந்த இதை நீங்கள் வந்து இந்த டிக்ஷனரியில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்பிளோடைய ஷார்ட்கட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கனாவே போதும். அந்த லெட்டரோட ஷார்ட்கட்டை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆகிடும். கீபோர்டோடைய நமக்கு டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிரான்ஸ்லேட் எதுக்கு அப்படின்னா, நம்ம கூகுள் க்ரோமில் போயிட்டு கூகுள்லேயோ இதுலேயும் நம்ம போய் சர்ச் பண்ணி நம்ம அங்கே உள்ளதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கேயே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தமிழில் டைப் பண்ணுற வார்த்தையை நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ இதை நம்ம அப்படியே சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற பாருக்கு. இங்கே யாரும் நண்பா, ஸோ நான் இதை கொடுத்துட்டேன். நோ ஒன்ஸ் ஹியர் ஃப்ரெண்ட் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இது நம்ம தமிழில் கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. இங்கிலீஷில் நம்ம ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. நம்ம ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு SMS மெசேஜ் பண்ணிட்டோம். நம்ம அதே மாதிரி இப்போ இங்கிலீஷில் இருந்து நம்ம தமிழுக்கு மாற்றிக்கலாம். ஸோ தமிழுக்கு அதே மாதிரி இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் போயிட்டு இங்கிலீஷ் டு தமிழ். ஸோ இங்கிலீஷ் டு தமிழில் வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன டைப் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும். இப்போ நான் சொல்கிறேன், ஹவு டு டவுன்லோட் all the songs. ஸோ அனைத்து பாடல்களையும் பதிவிறக்கம் செய்வது எப்படி அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம ஈஸியாக டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸி ஆகிடுச்சு. இது வந்து எதுக்கு அப்படின்னா, நமக்கு கூகுளில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இந்த ஜிபோர்டுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸில் டிரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷனில் தான் இருக்குது இங்கே. ஸோ இது உங்களுக்கு ஒரு வகையான ஈஸியான ட்ரிப்ஸ். இப்போ நம்ம அடுத்த ஜிபோர்டில் பார்க்க வேண்டிய அடுத்த இது வந்து, நம்ம ஒரு மெயில் பண்ணுறோம், அஃபிஷியல் மெயில் பண்ணுறோம், ஒருத்தவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம ஃபார்மட் மூலயமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக இது பண்ணுறோம். நான் இப்போ ஒரு மெயில் பண்ணுறேன், நமக்கு அர்ஜென்ட்டாக நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறோம். அதை வந்து நம்ம ஒரு ஃபார்மட் மெத்தடில் நம்ம ஒரு அஃபிஷியல் ஃபார்மட்டில் இல்லை அப்படின்னா அதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஜிபோர்டு மூலிமா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப் லெட்டரில் இருக்கும், அடுத்து எல்லாமே கேப் லெட்டரில் இருக்கும், அடுத்து எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு அஃபிஷியல் இமெயில் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் வந்து யாருக்காவது டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக கேப் லெட்டர்லாவோ ஃபுல் ஸ்மால் லெட்டர்லாவோ இல்லை ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப் லெட்டர்லாவோ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் ஜிபோர்டில் இது ஒரு வகையான ட்ரிக்ஸு. நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக்ஸ் வந்து ஜிபோர்டில் நம்ம செட்டிங்ஸுக்கு போகிறோம். செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல, நம்ம இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுற ஒர்க் ஸ்டேஷன் இதோடைய சைஸை வந்து நம்ம பெரிய சைஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரிஃபரன்ஸில் நம்ம போய்ட்டு கீபோர்டு ஹைட்டுன்னு இருக்குல்ல, கீபோர்டு ஹைட்டில் இப்போ நார்மலுங்கிறதுல இருக்கும். நமக்கு வந்து இன்னும் சின்னது பண்ணிக்கலாம், இல்லை டால் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா டால் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா டால் கொடுத்துட்டு நான் பேக் போகிறேன். நான் பேக் போய்ட்டு பார்க்கும்போது இங்கே பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பெரிய சைஸாக இருக்கும். இது இப்போ நார்மலுக்கு மறுபடியும் ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு நார்மல் கீவேர்ட் கொடுக்குறேன். நான் கொடுத்துட்டு பேக் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ இது நம்ம கீபோர்டு சைஸை வந்து நம்ம பெரிய சைஸ் பண்ணிக்கலாம். இதோட சின்னது பண்ணினாலும் சின்னது பண்ணிக்கலாம். இந்த மெத்தடு வந்து நமக்கு வந்து செட்டிங்ஸில் ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு கீபோர்டோட ஹைட்டில் நார்மல் இருக்குது, மிட் டால் இருக்குது, டால் இருக்குது, எக்ஸ்ட்ரா டால் இருக்குது. ஸோ ஷார்ட்னாலும் ஷார்ட் நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப இதோட இன்னும் ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப சிறுசாக இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக அடுத்து நம்ம ஜிபோர்டில் நம்ம பார்க்க போகிற அது அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கிளிப்போர்டு இந்த 3 அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த கிளிப்போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம காமன் மெசேஜை வந்து எல்லாருக்கும் நம்ம ரிப்பீட்டடாக அனுப்புவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இங்கே கிளிப்போர்டில் வச்சுக்கலாம். கிளிப்போர்டில் பின் பண்ணி வச்சிட்டோம்னா அது காமனாக எல்லாருக்குமே அது வந்து காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. அந்த கிளிப்போர்டை ப்ரெஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நியூ கொடுக்குறேன், நான் நியூ கொடுத்துட்டு ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நான் ஹாய் பிரதர், ஸோ எல்லாருக்கும் நம்ம காமனாக அனுப்புகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். நான் இதை வந்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பின் பண்ணி வச்சுக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பின் பண்ணிட்டேன். நான் இப்போ இந்த மெசேஜை நான் உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா இதை கொடுத்துட்டு ஹாய் பிரதர் குட் மார்னிங். ஸோ மறுபடியும் இது எனக்கு வேணும் அப்படின்னா மறுபடியும் கிளிப் போர்டில் போய்ட்டு இதை எல்லாருக்குமே இதை காமன் மெசேஜ் இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதை ஒரே டயத்தில் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 3 டாட்டில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சர்ச்சுங்கிறதுலேருந்து கூகுளோட இது கனெக்டடு. ஸோ கூகுளோட கனெக்டட் இருக்கிறது நம்ம ஈஸியாக நம்ம இங்கேயே வந்து சர்ச் பண்ணி, இப்போ நான் ஒரு COVID-19 நான் அதை சர்ச் பண்ணுறேன், COVID-19 இந்தியா, ஸோ இல்லைனா லைவ் அப்படிங்கிறத நான் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அதோடய ரிலேட்டடான வெப்சைட் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை நம்ம யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கினா இதை ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஃபார்வர்ட் ஆகும். ஜஸ்ட் அவங்க லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ கூகுள் மேப்ஸில் நமக்கு வந்து கூகுள் மேப்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செட்டிங்கில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து சாங்ஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து சாங்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ மேப் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நேவிகேஷன் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன் போங்க. நேவிகேஷன் செட்டிங் கீழே போயிட்டிங்கன்னா கீழே வந்து ஸோ மீடியா பிளேயர் கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணணுன்னா டிஃபால்ட்டாக கூகுள் ப்ளே மியூசிக்னு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கூகுள் ப்ளே மியூசிக் கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூகுள் ப்ளே மியூசிக் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். ஸோ நீங்கள் நேவிகேஷன் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு டைம் பேக் போய் சாங்கை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஈஸியாக உங்களால் அதுக்குன்னு தனியாக ஒரு ஐக்கான் இதாகும் இந்த டிஃபால்ட்டாக. ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் இது பண்ணி ப்ளே பண்ணிக்கிறதுக்கும் எக்ஸிட் பண்ணிக்கிறதுக்கும் சர்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சாங் நீங்கள் இப்போ கரண்ட்டாக ப்ளே ஆகிட்டு இருக்கோ அதை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடிச்சுக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் வேணால் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரௌஸ் பண்ணி வேறு எந்த சாங்ஸ் நீங்கள் மாற்றணுமோ அந்த சாங்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நேவிகேஷன் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இதோடைய நம்ம இந்த மியூசிக் ஐக்கானை வச்சு நம்ம கிளிக் பண்ணி நம்ம சாங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து அந்த ஆப்ஷன் நம்ம செட்டிங்கில் போய்ட்டு இங்கே நம்ம சர்ச் பாரில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் நம்ம டைப் பண்ணோம்னா நம்ம அதுக்கு வந்து இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணி ஒரு வேறு ஒரு ஆப்பில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷனாக இருந்தாலும் காப்பி பண்ணி நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு எதுக்கோ ஷேர் பண்ணுறதுக்காண்டி இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்லேயோ நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் இந்த இது ஆக்சுவலி ஒவ்வொரு செட்டிங் ஒவ்வொரு ஆண்ட்ராய்டுக்கும் மாறும். ஸோ இது என்னுடைய இதில் வந்து நான் எந்த இதில் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்கிறத நீங்கள் இது எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். நான் லாங் ப்ரெஸ் பேக் பட்டன் அப்படிங்கிறத நான் எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஸோ இதுக்கு இந்த லாங் ப்ரெஸ் பட்டனை நம்ம கொடுத்து இல்லை கண்டினியூவாக இது பண்ணும்போது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ நான் பேக் போய்ட்டு இப்போ நான் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். எந்த ஆப் இப்போ ஆக்சுவலி இருக்கோ அந்த ஆப் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ நான் ஒரு கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நான் அடுத்து அதே மாதிரி நான் வாட்ஸ்அப்பை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஸோ இதில் இது இப்போ இந்த 2 ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ வச்சுட்டு நான் லாங்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது 2 இது ஓப்பன் ஆகிடும். நமக்கு வந்து கூகுள் குரோமும் ஓப்பன் ஆகிடுச்சு, வாட்ஸ்அப்பும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எந்த கண்டென்ட்டை நான் காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கூகுள் குரோமில் இருக்கிறத ஒரு நம்ம இந்த கண்டென்ட்டை எனக்கு வந்து காப்பி பண்ணி எனக்கு வந்து அதை டெக்ஸ்ட் பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணணும், இல்லை ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் நம்ம வந்து எந்த விதமான எந்த ஆப்பில் இருந்தும் நம்ம கூட இது பண்ணலாம். சில இதுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணாது. அது எதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நெக்ஸ்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப் கால் பேசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் குரூப் காலுக்கு வந்து நம்ம 7 பேர் வரை கரெக்டாக நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 7 பேர் பேசுகிற மாதிரி கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணலைன்னா நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட்டில் கால்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் கீழே அந்த க்ரீன் கலர் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா யாராருக்கு நம்ம எத்தனை பேர் கால் பண்ணணும் அப்படிங்கிறத நியூ குரூப் கால் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா யாராருங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க. 7 பேரை செலக்ட் பண்ணிங்க. நான் 7 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே டைமில் அவங்களுக்கு அந்த 7 பேருக்கு நீங்கள் பேசலாம். 7க்கு மேலே அலோட் பண்ணாது. ஸோ 7 பேருக்கு நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 7 பேர் இருப்பாங்க. இந்த 7 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கால்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க 7 பேருக்கும் நம்ம குரூப் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில். அடுத்த ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து ஒரு எவிடன்ஸ், நமக்கு யார் நம்ம குரூப்லையோ நமக்கு பர்சனலாக யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தா அவங்க அதை அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட அவாய்ட் பண்ண நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம அதை எப்படி அவங்களுக்கு எவிடன்ஸாக காமிக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்காமல் நம்ம அவங்களுக்கு அனுப்பியிருக்கிற இமேஜஸு இல்லை டெக்ஸ்ட்டோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ எது நமக்கு இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸாக நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் அவங்களோட இமெயிலுக்கோ எதுக்கோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அனுப்ப முடியும். அது எப்படின்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு மோரில் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் சேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் கேட்கும் வித்தவுட் மீடியா, இன்க்ளூட் மீடியா. ஸோ இன்க்ளூட் மீடியா கொடுத்துட்டு நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் இதில் கேட்கும் எதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பணுமா இல்லை இமெயில் அனுப்பணுமா, நம்ம ஜிமெயில் ஓப்பன் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஜிமெயில் நம்ம டைப் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் இமேஜஸு, நம்ம என்னென்ன டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே எவிடன்ஸாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இது அவங்களுக்கு ஈஸியாக ஒரே கிளிக்கில், நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் தேவையில்லை, ஒரே கிளிக்கில் நமக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக நம்மளுடைய ப்ரூஃபை அவங்ககிட்ட கொடுத்துடலாம்.